இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 1000 பணம் மகளிர் உரிமை தொகை இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அமைச்சர் கீதா ஜீவன் வெளியிட்ட புதிய தகவல். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டத்தை தற்போது இ சேவை மையம் மூலமாக நடைபெறும் சிறப்பு முகாம்களே மூலமாக மேல்முறையீடு செய்யப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமைத்தொகை மேல்முறையீட்டிற்கு இ சேவை மையம் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வருமானம் அதிகம் இல்லாதவர்கள் கூடுதல் வருமானம் என குறுஞ்செய்தி வந்தால் அவர்கள் தாராளமாக மேல்முறையீடு செய்யலாம். அவர்களுக்கு பரிசீலனை செய்யப்பட்டு உரிமைத்தொகை கிடைக்க வழிவகை செய்யப்படும். ஆண்டு வருமானம் அதிகமாக உள்ளவர்கள், முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை பெறுவர்களுக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படாது. ஆதார் எண் வங்கிக் கணக்கு எண் இணைப்பில் உள்ள தவறு காரணமாக சிலருக்கு வங்கிக் கணக்குக்கு பணம் வர வைக்கப்பட்டுள்ளது. அனைத்தையும் சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறோம். தொடர்ந்து அவரிடம் தேர்தல் வாக்குறுதியில் கூறியதைப் போல் அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறது என்ற கேள்வி கேட்கப்பட்டது. தேவை உள்ளோருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குவோருக்கு இந்த தொகை ஒரு பொருட்டே இல்லை. தேவையானவர்களுக்கு மட்டும் இத்தொகை வழங்கப்படும். அதிகம் வருமானம் பெறுபவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் என்பது பெரிதாக இருக்காது. அதனால் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார். ஸோ தகுதியானவர்களுக்கு மட்டுமே, ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்பது, அதாவது தகுதிகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மகளிருக்கு மட்டுமே கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்